ஓகே ஜாகுவார்னா கரும் சிறுத்தை எனக்கு ஓகே பிடிச்சிச்சு. அவர்கிட்ட கேட்டேன் ஏன் ஜாகுவார்னு வச்சுருக்கேன்னு. உங்கள் வேகம் உங்கள் கம்பு சுற்றுறதா சரி கிக் பண்ணாலும் சரி உங்கள் ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால அது ஜாகுவார் தான் உலகத்தில் அதிவேகமான அனிமல். அந்த எல்லாமே இருக்கும் சினிமாவில், ஆனால் எதுலேயுமே வந்து திரும்பி பார்க்கக்கூடாது. நம்ம லட்சியம் அதுதான். நடக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், நல்லா ஃபைட் பண்ணிக்கலாம். அதாவது ரோப்பில் கட்டி எழுத்துட்டு ஃபைட் பண்ணிடலாம். 100 வயசுக்கு கிழவன் கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருந்தால் கூட அவனையும் வச்சு ஃபைட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஏன் ஜாக்கி சான் அங்கே வந்து ஒரு மைசூரில் ஒரு படம் பண்ணும்போது நான் வந்து ஒரு விஜயசாந்தி படம் பண்ணியிருந்தேன், நம்மளை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோவில் இருக்கிற கெஸ்ட் பற்றி சொல்லணும்னா, இவர் 1672 படங்களுக்கு மேலே வந்து ஸ்டட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, கின்னிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட வாங்கியிருக்காரு, அண்ட் கலைமாமணி அவார்ட் கூட வாங்கியிருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் டாக்டர் ஜாகுவார் தங்கம் டு த ஷோ. வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ உங்களை வந்து ஜாகுவார் தங்கம் சொல்லணுமா இல்லை தங்க படம் சொல்லணுமா? ரெண்டும் என் பேர் தான். ரெண்டும் ஆனால் ஜாகுவார் தங்கம்னா தான் தெரியும். உங்கள் பேர் இப்போ எந்த பேர் தெரியுது அது மாதிரி தான், ஜாகுவார்னா தான் தெரியும். சரி, எந்த பேர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜாகுவார் தங்கம் தான் பிடிக்கும். தங்கம் தான் பிடிக்கும். ஏன் மாத்திட்டீங்க? தங்க படமே நல்ல பேர் தானே, ஜாகுவார் தங்கம் அப்படின்னு. சினிமாவுக்கு வரலன்னா அந்த பேர் தான் இருந்திருக்கும். சினிமாவுக்கு வந்தோம்னா நான் இந்தி படம் தான் ஃபஸ்ட்டு 5 மாதம் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த படத்தில் அங்கே உள்ளவங்களுக்கு தங்க படம் தான் ஒன்றுமே தெரியல. உடனே அவங்க வந்து கராட்டை தங்கம், மின்னல் தங்கம், இது ராக்கி தங்கம்லாம் மாற்ற சொன்னாங்க. அது என்னமோ எனக்கு அது ஒத்து வராமலே இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு ஒரு 12 காலத்துக்கு ஒரு அம்மன் கோயில்கிட்ட ஃபைட்டு பாம்பேயில், அங்கே வந்து ஜாகுவார் ஜாகுவார்னு டைரக்டர் கூப்பிட்டாரு. யாரையோ கூப்பிட்றாரு, உட்காந்துதான் கேமராமேன் சொன்னால் உங்களை தான் கூப்பிட்றாருனே, இல்லைங்க வேறு ஏதோ பேர் சொல்கிறாருனே, இல்லை இல்லை உங்களை தான் போங்க அப்படின்னாங்க. பார்த்தா எல்லாம் கை தட்டி ஜாகுவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பேர் தான் இன்றைக்கி, இனிமேல் நீங்கள் மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஜாகுவார்னா கரும் சிறுத்தை எனக்கு ஓகே பிடிச்சிச்சு. அவர்கிட்ட கேட்டேன் ஏன் ஜாகுவார்னு வச்சுருக்கேனே, உங்கள் வேகம் உங்கள் கம்பு சுற்றுறதுனா சரி கிக் பண்ணாலும் சரி உங்கள் ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால அது ஜாகுவார் தான் உலகத்தில் அதிவேகமான அனிமல் அந்த பேர் வச்சுருக்கேன். அப்போ எங்கள் அம்மா அப்பா வச்ச பேரையும் சேர்த்து வைங்க சார் தங்கத்தையும் சொல்லி ஜாகுவார் தங்கமாக அன்னைக்கு மாற்றினது தான். அன்னைக்கு மாற்றினது தான். ஆமாம், அன்னைக்கு டாப் போயிடுச்சு. ஆமாம், நல்லா ஜாகுவார் தங்கம் அப்படின்னு ஒரு கிரியாசிட்டி கிரியேட் ஆகுது. என்ன தங்கம் ஜாகுவார் ஏதோ ஒரு காம்பினேஷன் இருக்குது. ஏதோ ஒரு காம்பினேஷன் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா நல்ல பேர். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டே வரீங்க. ஸ்டண்ட் மாஸ்டராக வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. பாலிவுட், ஹாலிவுட், காலிவுட் அப்படின்ட்டு எல்லா ஃபீல்ட்லேயும் பண்ணியிருக்கீங்க. ஸ்டண்ட் மாஸ்டராக ஆகணும் நான் அப்படின்னு எப்போ டிசைட் பண்ணீங்க? ஆக்சுவலாக என்னை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் என்னை வந்து சினிமா கூப்பிட்டு வந்தார். 1977 கூட்டிகிட்டு வந்தார். அவர்கிட்ட தான் இருந்தேன். அவர் வந்து வீட்டிலே இருந்தேன். அவர் வந்து சரின்னு சண்டில் அவர் தான் சேர்த்து விட்டார். அது வரைக்கும் எனக்கு சண்டு அப்படின்னு சண்டை தெரியும், ஆனால் சினிமாவில் அப்படின்னு எனக்கு நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் போனால் அங்கே போனால் சினிமாவில் சண்டை, இந்த சண்டையோட அது ஒரு பெரிய கலை. அடிக்கிற மாதிரி அடிக்கிறது, நடிக்கிறது, இதெல்லாம் பெரிய கலையாக இருந்துச்சு. இப்போ அதை போய் பீச்சில் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு போய் அதை ஃபைட்டராகவே ஒர்க் பண்ணோம் நிறையா. கிட்டத்தட்ட ஒரு 4000 படம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு படம் போகும்போது ஒரு ஆற்றுக்குள்ள ஃபைட்டு, அதில் தூக்கி அடிக்கும்போது ஒரு கல் வந்து குதிங்காலில் குத்தி இந்த பக்கம் பிச்சுட்டு வந்துச்சு உள்ளே. உங்களுக்கு எனக்கு ரத்தம் ஊற்றிருச்சு. ஊற்று தண்ணியெலாம் அந்த ஆற்றுக்குள்ளே தண்ணியில் ரத்தமாக போகுது, யாருக்குன்னு யாருக்கும் தெரில. வெளியே வந்து பார்த்தபோது தான் தெரியுது எனக்கு தான். அப்புறம் அது போய் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம் பொள்ளாச்சில். அதுக்கப்புறம் வழி இருந்துச்சு. சென்னையில் வந்து இங்கேயும் பார்த்தா அங்கே ஒரு கல் உள்ளே இருந்துச்சு, அங்கேயும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம். எல்லோரும் சொன்னாங்க எதுக்கு நீங்கள் இவ்வளோ திறமை 5 மாதம் ஆயிருங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் பி சந்திரகுமாருங்க டைரக்டர் ஹிந்தி படம் பண்ணிகிட்ருந்தார். இல்லை என் படம் ஃபஸ்ட்டு பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னா ஏதோ ஜாலியாக இருக்கும், இது வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆகிட்டேன். அவர் தான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படத்துக்கு எனக்கு ஜாகவாதங்கன்னு பேர் வச்சார். இன்றைக்கி உலகத்திலே அதிக படங்கள் பண்ணதுக்கு காரணம் அதுக்கு. அப்போ அந்த டைமில் அந்த அடிபடும் போது தான் நினச்சோம் அடிபடாமல் இருக்க என்ன பண்ணலாம், மாஸ்டர் ஆகிடும். ஓ, மாஸ்டர் ஆகிடலாம். மாஸ்டர்லாம் சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுத்தா கீழெல்லாம் விழுவோம். ஆனால் நான் விழுவேன், ஏன்னா எனக்கு அது நிற்க முடியாது. நான் விழுந்து இதெல்லாம் காமிப்பேன். இப்போ அப்போ நினச்சது தான் மாஸ்டர் ஆகணும்னு நினச்சேன். அந்த மூணு இதில் மாஸ்டர் ஆகி பெரிய எனக்கு பேட்டி கேட்குற அளவுக்கு வந்திருக்கேன் இல்லையா, பெரிய ஆள் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ மாஸ்டராக இருந்து நீங்கள் ஸ்டண்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப திடீர்னு நான் வந்து டேரக்டரும் ஆகணும், ஒரு டேரக்ட் பண்ணலாம் படம் அப்படின்ட்டு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? அப்படி தோணவே இல்லை எனக்கு. என்னென்னா அது ஒரு ஆக்சிடெண்ட் தான். ஆக்சிடென்ட்? ஆமாம், இந்த டைரக்ட் பண்ணது நான் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். ஏன்னா நான் வந்து எல்லாமே வந்து ஃபைட்டர் என்ன மாதிரி என் பையனை எங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கேன். அப்போ நான் வந்து அந்த காலத்தில் ஹீரோவாக நடிக்க சொல்லி ராமராஜன் ராமநாராயணன் சார் ரொம்ப சொல்லுவார், நான் நடிக்கவே இல்லை.
என் பழைய போட்டு நடிக்க சொன்னாங்க உங்களுக்கு. ஆமா ஓகே, நீங்க வேணான்ட்டீங்க. நான் வேணான்ட்டேன், என் கூட இருக்கவங்களாம் சொன்னாங்க ஒரு படம் இருக்கும் அதுக்கப்புறம் விட்டுருவாங்க, அப்புறம் சாப்பாடு எல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்னு நான் வேணான்ட்டேன். எங்கள் மாஸ்டர் ஆம்பூர் பாபா அவர்லாம் சொன்னார், நீ பண்ட நல்லா இருக்கடா பண்ட பண்ணாரு. ராமநாதன் சார் சொன்னார், நான் உங்களுக்கு வருஷத்தில் எத்தனை படம் தரேன், உங்களுக்கு கஷ்டம்லாம் வச்சுக்கிறேன்னாரு. அது ஏதோ விளையாட்டு பிள்ளைய வேணான்ட்டாப்போம், ஒரு 24-25 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை நினைக்கல. அப்புறம் நான் நினச்சேன், சரி நம்ம ஒரு கட்டத்தில் ஹீரோ ஆகிருக்கணும், ஆகலை நம்ம பசங்களை ஹீரோ ஆக்கணும்னு ஆக்குறதுக்காக ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அவர்கிட்ட போய் சொன்னேன். ஓகேனே அவர் சம்பளம் பேசினா அட்வான்ஸ் கொடுத்தேன், எல்லாம் பேசி பண்ணியாச்சு. ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், இல்லை இல்லை நான் வந்து அவ்வளோ பெரிய நடிகைலாம் பண்ணிட்டேன், அறிமுகமாக ஒரு நடிகருக்கு பண்ண வேணான்னு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னாரு. என்ன எந்த நேரத்தில் சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் அட்வான்ஸ்லாம் திருப்பி வேணுன்னாரு. ஏன் நான் டைரக்ட் பண்ணக்கூடாது நான் நினச்சேன், அந்த நிமிஷம் நான் டைரக்ட் ஆனால் தான் டைரக்டர். டக்குன்னு எடுத்த முடிவு, அது பிளான் பண்ணி பண்ணலை நீங்கள்? 10 நாளைக்குள்ளே எடுத்து நான் டைரக்ட் போயிட்டேன், ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் போய் டைரக்ட் பண்ணிட்டேன். பண்ணி படமும் பெரிய ஹிட்டு, இந்தியெல்லாம் 8 கோடி பேர் பார்த்துருக்காங்க, இந்தியில் மட்டுமே அது பார்த்துருக்காங்க. இங்கே போடும்போதெல்லாம் எல்லோரும் பார்க்குறாங்க, இங்கே ஒரு 124 போச்சு. கேரளாவில் பெரிய ஹிட் ஆச்சு, எல்லா இடத்துலையும் ஹிட் தான் அந்த படம் சூர்யா. ஓகே, ஸோ ஹிட்டான படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி இன்னொரு படம் எடுக்கலாம் அப்படின்னு ஏன் நீங்கள் யோசிக்கல எடுத்து? இல்லை சார், அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, என் கூட இந்த அசிஸ்டன்ஸ்லாம் ஒரு படம் பண்ணுறேன்னு அவங்க கேட்டாங்க. அதில் அவங்ககிட்ட கொடுத்து 2 படம் அவங்க பண்ண படம் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆனோன்னா யாருக்கும் தெரியாமல் இந்தியான்னு ஒரு படம் யாருக்குமே தெரியாமல் பூஜை போட்டு ஷூட்டிங் முடிச்சிட்டேன். இப்போ அதையும் முடிஞ்சது சார். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க? முடிச்சாச்சு, படம் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ ரீசெண்டாக டைரக்ட் பண்ணியிருக்கிறீங்க படம்? ஸோ இந்தியா. இந்தியா, ஓகே. அது இனிமேல் தான் வெளியேறுவாங்க? வெளியிடணும். இப்போ எடிட்டிங்லாம் போய்கிட்டு, எடிட்டிங் கூட முடிச்சிட்டேன், டப்பிங் போகுது. டப்பிங் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அதில் ஸ்டண்ட் மாஸ்டர் யார், அதில் ஸ்டண்ட் இருக்கா, எந்த மாதிரி ஸ்டோரி அது? ஃபுல் ஆக்ஷன் தான். நான் எடுத்தால் ஃபுல் ஆக்ஷன் படம் தான் எடுப்பேன். நீங்கள் ஆக்ஷன் தான் எடுப்பீங்க? அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஆக்ஷன் படம் எடுக்கணும், அண்ட் நீங்களும் ஆக்ஷன் தான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் விஷயம் வந்து நீங்கள் கைப்பிடிக்கணும், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும், எந்த மாதிரி பொறுமை லெவல் வேணும், மென்டலி ஃபிசிக்கலி எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? யாருக்கு? வரவங்களுக்கு இல்லை இருக்கிறவங்களுக்கு? யங்ஸ்டர்ஸில். யங்ஸ்டர்ஸ் தான் இப்போல்லாம் முதல்ல உடற்பயிற்சியை சரியாக வச்சுக்கணும், உடம்பை சரியாக வச்சுக்கணும், மனசு சரியாக வச்சுக்கணும். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் யாராலும் சாதிக்க முடியும், அது பண்ணணும். இப்போ 2023 இல்லாது, 18 வயசு பசங்க சாராயம் குடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க. உங்கள் ஸ்டைலில் சரக்கு இல்லை என்னென்னா, ரொம்ப வருத்தமாகப்பட்டு சொல்கிறேன் இதை. நான் சினிமாவில் இப்போ 50 வருஷமாக இருந்திருக்கேன், நான் இது வரைக்கும் டீ கூட சாப்பிட்டதில்லை. டீ கூட சாப்பிட்டதில்லையா? நீ காஃபி, டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டீங்க? ஓகே. ஏன், ஹோட்டலில் கூட சாப்பிட மாட்டேன். ஹோட்டலில் கூட நானாக போய் தனியாக சாப்பிட்டதில்லை. ஓ, யாராவது ஃப்ரெண்டு வலுக்கட்டாயம் தான் 2 இட்லி சாப்பிடுவோம், அவ்வளோதான். நான் அவ்வளோ சாப்பிடல, ஏன்னா நமக்கு எது என்ன ரொம்ப முக்கியம்? வேலை நம்மளுக்கு, உடம்பு தான். உடம்பு முக்கியம், வேலை வச்சு என்ன பண்ணுறது? அந்த உடம்புனால தானே உங்கள் வேலை கனெக்டடாக தானே இருக்குது? உடம்பு தான் நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே, எனக்குன்னு இல்லை, இப்போ உங்களாக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும் எல்லாரும் உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம திடகாத்திரமாக இருக்கணும், அது முக்கியமாக இருக்கணும். இப்போ எங்கள் மாதிரி ஸ்டண்டுக்கு வர்றவங்களோ ஸ்டன் மாஸ்டர் ஆகணுங்கிறவங்களுக்கு முதல்ல உடற்பயிற்சி கண்டிப்பாக நல்லா பண்ணணும், மனசை நல்லா வச்சுக்கணும். எல்லாமே இருக்கும் சினிமாவில், ஆனால் எதுலேயுமே வந்து திரும்பி பார்க்கக்கூடாது. நம்ம லட்சியம் அதுதான், இதை பிறந்தது சாவரக்கு தான் அப்படிங்கிறது இல்லை. என்றைக்கு பிறக்கிறோமோ அன்றைக்கே வந்து சாவர கீழே தான் நின்றுட்டு இருக்கும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. எப்படி சாப்பிட்றாங்கிறது தான் கணக்கு. அதனால் வந்து உடம்பு சரியில்லாமல் நோயில் போய் சாப்பிட்றாங்களா, இல்லை பாயிலே படுத்துக்கிட்டு இருக்காங்களா? இப்போ தான் ஒரு பெரியவர் போய் பார்த்துட்டு வந்தேன், அவர் பாவம் நடக்கவே முடியலையா, அவர் நல்லா இருக்காரு நடக்க முடியலாம். ஸோ அது என்னென்னா உடற்பயிற்சி இல்லாதது. ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எல்லோரும் வந்து சினிமாவில் வந்து சாதிக்கலாம், அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. முயற்சி இருக்கணும், முயற்சி தான் முதல்ல, முயற்சி தான். எங்கே என்னைக்கு முடங்கியிருக்கானோ அப்போ சிலந்தி கூட கட்டிடும், நிம்மதுன்னா இமயமலை கூட வழி விட்டோம், அவ்வளோதான். இது ஸோ ஏற்கனவே படத்தில் கேட்ட டைலாக் தானே, அதனால் அது வந்து முயற்சி பண்ண எல்லாம் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போது நிறைய இப்போ இருக்கிற படங்கள் எல்லாமே கன் வச்சு தான் நிறைய ஷூட்டிங்கே நடக்குது, கன் வச்சே பண்ணுறாங்க. அந்த நேச்சுரல் ரியல் ஃபைட்டிங்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மொத்தமாக தான் இருக்குது. அப்போல்லாம் புரட்சிகள் எம்ஜிஆர் அவர்கள் படம் இருக்கும், உடம்பு அப்படி ஒரு சட்டை எப்போ கழுத்துவார் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நாங்களாம். ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு உடற்கட்டு அவருக்கு. அதுமாதிரி அவர் சிலம்பு சுற்றுற ஸ்டைல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவர் கத்தி சண்டை போடுற ஸ்டைல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி ஒரு ஸ்டைல் அவர் மாதிரி நம்ம வரணும்னு நினைப்போம். இப்போ கன்னை வச்சுக்கிட்டு போய் அது சுடுற மாதிரி இருந்தால் கதை அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகே, ஃபைட்டு கூட இப்போ சிஜியில் தானே பண்ணுறாங்க நிறைய பேர். அதுதான் கேட்க வந்தேன். ஆமாம், சிஜி தானே பண்ணுறாங்க, அதனால் ரொம்ப கஷ்டப்பட முடியல. உடம்புலாம் சத்யராஜ் சார் தான் ஒரு வாட்டி சொன்னார், மாஸ்டர் இப்போ ஒரு வயசு பையன் கூட நல்லா ஃபைட் பண்ணலாமா சார், நடக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், நல்லா ஃபைட் பண்ணிக்கலாம், அதாவது ரோப்பில் கட்டி எழுத்துட்டு ஃபைட் பண்ணிடலாம். 100 வயசுக்கு கிழமை கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருந்தால் கூட அவனையும் வச்சு ஃபைட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான்.
அது மாதிரி இருக்கிறனால பசங்க வந்து இதை நம்பவும் முடியல. இப்போ எல்லாருமே டேலண்ட் தானே. அஞ்சு வயசு பையனுக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் அறிவு இப்போ வயசான ஆளுக்கெல்லாம் இருக்காது. அப்போ அவங்க இதெல்லாம் கம்ப்யூட்டர்ன்றாங்க. அவங்களே ஒரு ஃபைட் எடுத்து யூடியூப்பில் போட்டாங்க. சின்ன பசங்களாம் இல்லை, ஒரு 6 வயசு 7 வயசு பசங்களாம் ஒரு யூடியூப்பில் போட்டாங்க ஃபைட்டு. அது பிரம்மாண்டமாக எடுத்துருந்தானுங்க, எல்லாம் சிஜி பண்ணியிருந்தானுங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு இல்லையா. அதனால் உடம்பு முக்கியமாக அப்படிங்கிறது தெரியல. இப்போ அறிவு வளர்த்துக்கிட்டாங்க, ஆனால் உடம்பு வளர்க்கலை. உடம்பை எக்ஸசைஸ் பண்ணி தன்னோட இப்போ எனக்கு 71 வயசு. நான் இப்போவும் நான் கிக்கு காமிக்கிற மாதிரி என் கிக்கு காமிக்கிறேன், இல்லை நீங்களே ஒரு கிக்கு எடுத்து போடுங்க. நான் கிக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 7 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறேன். எனக்கு கூட தூங்கலான்னு ஆசை தான் வரும், அது ஆசையாக இருக்கக்கூடாது. அதான் வச்சுக்கணும் மொழியாக தூங்கிடக்கூடாது. நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி எழுந்திருக்கணும். இப்போ நம்ம உடம்புல இருக்க அத்தனை உறுப்புகளும் தூங்க இருக்க ஒவ்வொரு டைம் இருக்குது. இப்போ நான் 9 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் என்னென்ன உறுப்புகள் தூங்கணும், என்ன உறுப்புகள் முடிச்சுக்கணும்னு ஒரு இது இருக்குது. அது வந்து டாக்டர்னு சொல்லுவாங்க, சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை பற்றி கடைப்பிடிச்சாக்க நோயே வராது, சுகர் வராது, பிபி வராது, எதுவுமே வராது. நான் இப்போ கூட தான் செக் பண்ண எல்லாமே ஜாஸ்தி இருக்குது. கொஞ்சோண்டு கொழுப்புறாங்க, ஃபைட் மாஸ்டரில் கொஞ்சம் கொழுப்பு இருக்கும் சார் அப்படின்னா. அதான் அதுக்கு கண்டிப்பாக உடற்பயிற்சி மிக 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 அவசியம். அதை விட மிக அவசியம் ஒழுக்கம், டிசிப்ளின், ஒழுக்கம். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க இப்போ இருக்கிற படங்கள் எல்லாம் சிஜி பண்ணுறாங்க. 1 வயசு குழந்தைய கூட ஃபைட் பண்ண வச்சிடலாம். 100 வயசு தாத்தா கூட ஃபைட் பண்ண வச்சிடலாம். 100 வயசு தாத்தா கூட ஃபைட் பண்ண வச்சிடலாம். ஸோ இது வந்து நம்ம ஊரில் நடக்கிற விஷயம். நம்ம நிறைய படங்கள் ஆக்ஷன் மூவிஸ்லலாம் பார்க்குறோம். நீங்கள் ஹாலிவுட்டில் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஹாலிவுட்லலாம் எப்படி எடுப்பாங்க? நான் ஹாலிவுட்டில் பண்ணதெல்லாம் ஒரு 40 வருஷம் முன்னாடி. அப்போ நம்ம தான் அவங்களுக்கு சிஜி அப்போலாம் கிடையாது இல்லையா, நம்ம தான் ரொம்ப அற்புதமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஏன் ஜாக்கி சார் எனக்கு வந்து ஒரு மைசூரில் ஒரு படம் பண்ணும்போது நான் வந்து ஒரு விஜயசாந்தி படம் பண்ணியிருந்தேன். நம்மளை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஜாக்கி சார், ஆமாம், நீங்கள் நேரில் பேசியிருக்கேன் நான் வந்து. ஆமாம் ஆமாம், அவர் ஏதோ ஒரு இந்தியா ஏதோ ஒரு படம், அது நம்ம இந்தியாவில் எடுத்தது படம். அதில் வந்து ஷூட்டிங் பண்ணும்போது நாங்களும் ஒரு தெலுங்கு படத்துக்கு போய் ஷூட்டிங் பண்ணோம். அவர் பார்த்து என்ன சிலம்ப சுற்று சொல்லி அவர் ரொம்ப கைத்தட்டி ரொம்ப எல்லாம் இது பண்ணார். ஆமாம், ஏன்னா அங்கே வந்து அவங்க வேறு மாதிரி சுற்றுவாங்க, நம்ம வந்து நுனிக்கம்பு பிடிச்சிட்டோன்னா சுற்றினா எவனும் சுற்றி நிற்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சுற்றினோடனே அவர் ரொம்ப என்னை பாராட்டி ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஆனால் 2015 வெள்ளத்தில் எல்லாம் போயிடுச்சு. எங்கள் ஊர்லலாம் 8 அடி தண்ணி வந்துச்சு. எம்ஜிஆர் நகரில் நிறையா ஃபோட்டோ போயிடுச்சு. அதான் ஒரு 10,000 ஃபோட்டோ போயிருக்கும் எனக்கு, இருக்குது இன்னும் ஒரு 10-15,000 ஃபோட்டோ இருக்குது. ஆனால் 10,000 ஃபோட்டோ மேலே போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் ரொம்ப பாராட்டி சொன்னாங்க. இங்கே உள்ள ஃபைட்டு எல்லாம் ரொம்ப திறமையாக பண்ணுறோம் அப்படி சொன்னாங்க. இப்போ சிஜி வந்ததுனால அது என்னங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லைல்ல, யார் வேணால் பண்ணிக்கலாங்கிறது தான் இருக்கும். நாங்கள் பிளட் ஸ்டோன் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒகனைக்கல்ல அந்த 3 தண்ணியை இணைகிற இடத்துல ஒரு டைவ் பண்ணோம். அவங்க வந்து இங்கிலீஷ் மாஸ்டர் வந்திருந்தார், நாங்களும் போயிருந்தோம். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, இதில் குதிக்கணும்னா அதுக்குன்னு தனியாக அந்த காலத்தில் ஒரு 2 லட்சம் ரூபா சம்பளம், அந்த காலத்தில் அந்த இதுக்கு ஒரு ஷாட்டுக்கு மட்டும். அது இல்லாமல் அவங்க அந்த கயிறுப்பு ரோப்லாம் கட்டி அவர் வந்து இழுக்கிறதுக்கு அப்படிங்க வலைலாம் பிடிச்சி கீழே அப்படிலாம் பண்ணாங்க. நாங்கள் அசால்ட்டாக பண்ணி காமிச்சோம். ஆனால் அந்த மாஸ்டர் மிரண்டார், என்னது இப்படி என்ன ஒன்று ஆகிடணாரு அசால்ட்டா, நம்ம சும்மா சாதாரணமாக நம்ம ஃபைட்டர் ஒருத்தர் ஈஸியாக குதிச்சிட்டாரு, அது மேட்ரு முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி மைசூரில் ஒரு ஃபைட் பண்ணும்போது அரண்மனை படிக்கட்டில் உருண்டு வர்ற மாதிரி ஷாட்டு, அவங்க அதில் ரப்பரில் பண்ணி கொடுங்கங்கிறாங்க. நம்ம உண்மையிலே அந்த இரும்பில் இருக்குது, அது கல்லில் இருக்குது. அவங்க இல்லை ஒன்று, நாங்கள் வந்து இப்படி தான் சார் உருளான்னு சொல்லி காமிச்சோம். அவங்க டேக்கில் நாங்கள் சும்மா செஞ்சோம், விளையாட்டாகவே செஞ்சோம். அப்போ அவங்களாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இப்படிலாம் செய்கிறீங்கன்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து ஏன்னா 2வது மாடிலாம் உடச்சி ஒரிஜினலாக தான் கீழே விழுவோம். 2வது மாடிலேருந்து ஒரிஜினலாக கீழே விழுந்துருவீங்க? ஆ, எப்படி? அப்படி தான் அதுதான் பண்ணணும், அதுதான் ஃபைட்டர்ஸு. நான் பெங்களூர் பேலஸ்லேருந்து வஜ்ரமஸ்டிங்கன்னு போய் ஒரு படத்தில் வந்து கால் முட்டி உடஞ்சி போச்சு எனக்கு. ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க, நான் சித்தா வித்தியில் சரி பண்ணிட்டேன். துணிச்சலோடு இருந்துக்கணும், துணிச்சலும் பயிற்சி. அர்ஜுன் சாருக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு படம் ஒரு படம் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கை இப்படி பிறண்டு போச்சு. அதெல்லாம் வந்து நடக்கும் ஃபைட்டர்ஸ்லாம். அதெல்லாம் உடற்பயிற்சி கரெக்டாக இருக்கணும், அதான் நான் சொன்னேன். பயிற்சி முயற்சி இருக்கணுங்கிறது உடற்பயிற்சி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது சாகிற வரைக்கும், இன்னைக்கு சாகிறோம்னா இன்றைக்கி வரைக்கும் உடற்பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப துணிச்சலாக நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோஸ்லேயே ரொம்ப அசால்ட்டாக நான் சொல்கிறத டக்கு டக்குன்னு பண்ணிட்டாங்க, ரொம்ப எல்லாம் ட்ரெயின் பண்ணல, ஈஸியாக அவங்க நேச்சுரலாகவே அதை பண்ணிட்டாங்க ஸ்டண்ட்டுனா யார், எந்த ஹீரோ சொல்லுவீங்க? இளைய தளபதி விஜய். விஜய் சார் என் ஸ்டூடெண்ட் தான், அவர் விளக்க பையன்லேருந்து என் ஸ்டூடெண்ட் அவர். பகவதி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வந்து பைக்கில் ரொம்ப சாகசம் பண்ணியிருப்பார், நிறையா பண்ணியிருப்பார் அவர். அதே மாதிரி வந்து ஒரு ஃபைட்டு வந்து ட்ரெயின் ஃபைட்டு, அது வந்து சைட் கிக் ஒன்று அடிக்கணும், ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது சைட் கிக் அடிக்கணும். நாங்கள் கம்போஸ் பண்ணும்போது ட்ரெயின் மெதுவாக போச்சு,
டேக் டைமில் டிரைவர் ட்ரெயினை வேகமாக தூக்கிட்டார். சார் வந்து சைட் கிக் அடிக்கும்போது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், 300 அடி பள்ளம் அந்த இடம். எங்களுக்கு எல்லாம் ஆடி போயிடுச்சு. நானும் ஏ வெங்கடேஷ் சார் டைரக்டர் அப்படியே பயந்து உட்காந்துட்டோம். ஏன்னா அவருக்கு தெரியல, அப்படியே உட்காந்துட்டோம். என்னடா ஆச்சு அப்படின்ட்டு உட்காந்துட்டோம். அவர் வந்து என்னன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார் அப்படின்னும். இல்லை இல்லை, என்ன ஏதோ காரணம்ண்ணா? இல்லை சார், இந்த மாதிரி சொன்னோடனே அவர் அப்படியா சதம் ஒன்றும் அவர் இல்லைண்ணா, ஆனால் அப்பா பிடி பிடி பிடிச்சிட்டாரு. எப்படி என் பையனுக்கு அந்த இடத்துல எடுத்தீங்க? ஓ, அவங்க அப்பா சந்திரசேகரன் சார். எடிட்டிங் டைமில் பார்த்துட்டு எப்படி நீங்கள் அப்படி எடுத்தீங்க அப்படின்ட்டார். யதார்த்தமாக பயப்பட மாட்டார். அது மாதிரி துணிச்சலா, அது மாதிரி ஷாஜகானுங்கிற படம், இது மாதிரி நிறைய படங்கள் வந்து ரொம்ப துணிச்சலாக பண்ணியிருப்பார். ஃபைட்டு ரொம்ப அசால்ட்டாக பண்ணி அசால்ட். அதே மாதிரி ஏதோ ஒரு ஹீரோயின் ஆக்ட்ரஸ் விஜயசாந்தி. விஜயசாந்தி ஓகே, எதாக இருந்தாலும் பண்ணிடுவாங்க. எதாக இருந்தாலும் நான் தடயம்னு ஒரு படம் அவங்களுக்கு பண்ணேன், கராட்டே ஃபைட்டு, ஓப்பனிங் ஃபைட்டு. அதில் வந்து ஒரு ஒரு நடிகர் வந்து எல்லாரையும் அடித்து அசால்ட்டாக பண்ணிட்டு இருப்பார். இப்போ இவங்க எழுந்திருப்பா என்னை கேட்க அடிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்கன்னா, இப்போ என்ன பொம்பளை அப்படி பாருங்க, பொம்பளை நீ அசால்ட்டாக நினைக்காத என்கிட்ட ஃபைட் பண்ணி பாருங்க பாருங்கள். அவங்க ஓடி வந்து செம்ம சால்ட் அடிப்பாங்க. அதாவது அப்போ வந்து ரவியனு ஒருத்தர் செம்ம சால்ட்லேயே இறந்தார். ஒரு ஃபைட்டர், நல்ல ஃபைட்டர் அவர். அவர் வந்து செம்ம சால்ட்லேயே இறந்து கழுத்து உடஞ்சி இறந்து போயிட்டார். அந்த ஷாட்டு நாங்கள் வந்து வச்சுருந்தோம், ஆனால் இவங்க நான் தான் பண்ணுவேன், அட்டம் பிடிச்சி அந்த ஷாட் பண்ணியிருந்தாங்க. துணிச்சலுக்கு மறுபேர் விஜயசாந்தி நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி குஷ்பு நல்லா பண்ணுவாங்க, குஷ்பு சூப்பராக பண்ணுவாங்க. அவங்களும் ஃபைட்டு, அவங்களெல்லாம் நாங்கள் நான் டான்ஸ் ஆடி சப்பியாக பப்ளியாக தான் பார்த்துருக்கோம். நல்ல இமோஷன் அடிப்பாங்க, நல்ல பாட்டு எல்லாம் ஃபேமஸாக இருப்பாங்க. இல்லை ஒரு படம் பாண்டியன் சார் ஹீரோ, அந்த படம் வந்து பேர் நான் சொல்கிறேன். அந்த படத்தில் வந்து இவருக்கு வந்து பொண்ணு பார்ப்பாங்க பாண்டியன் சார். அவருக்கு என்னென்னா ஊமையாக இருக்கணும், படிச்சிருக்க கூடாது, யார்கிட்டையும் அதிகமாக பேசக்கூடாது, பேசக்கூடாதுன்னா கோபமாக பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு இதில் பார்ப்பாங்க. அதே மாதிரி இவங்க நடித்து கல்யாணம் பண்ணுவாங்க. அவர் மார்க்கெட்டில் போவாங்க, மார்க்கெட்டில் போகும்போது இந்த இடிச்சுட்டு போயிடுவாங்க. இடிச்சு போனோடனே மாநிலத்தை திட்டுவார் அந்த இடிச்சு போகிற பசங்களை. இறங்கி வந்து ஒரு செம்ம அடி அடிப்பாங்க, அடி வாங்கிட்டு பாட்டில் உடச்சி குத்த போகும்போது இவங்க வந்து பிடிப்பாங்க, பிடிச்சி தூக்கி செம்ம ஃபைட்டு. இவங்க அவங்க ஹிந்தியில் பேசுவாங்க, மலையாளத்தில் பேசுவாங்க, கன்னடா பேசுவாங்க, எல்லா லாமையிலும் பேசி அடிப்பாங்க. அடிச்சுட்டு வந்து அவருக்கு அப்போ தான் பார்ப்பார், ஐயோ என்ன பேச தெரியுன்னா எல்லா லாங்குவேஜும் பேசுகிறா, சண்டை போடும் எல்லா சண்டையும் போடுறாவா, எப்படா அங்கே மாதிரி வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அந்த படம் 100 படம் பேர் மறந்துட்டேன் எனக்கு, நிறையா படம் 1000 சில படம் பண்ணிட்டேன் மறந்துட்டேன். பரவாயில்ல, ஒன்றும் ஐயா, அவங்களும் நல்லா அற்புதமாக ஃபைட் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. குஷ்பு மேம் ஆக்ட்ரஸில் குஷ்புன்னு சொல்லலாம், விஜய் ஹீரோவில் விஜயசாந்தி, குஷ்பு ஹீரோவில் தளபதி விஜய் சார். தளபதி ரொம்ப அற்புதமாக பண்ணுவார். அதாவது நீங்கள் அப்படி உட்கார்ந்தது பாருங்கள், நம்ம கம்போஸ் பண்ணுவோம், ரெடி மாஸ்டர் டேக்கும் பாரு, நம்ம எப்படி கம்போஸ் ஒரு 10 பேர் அடிச்சிருப்போம் ஒரே டைமில், ஒரே டைக்கில் பண்ணிட்டு ரொம்ப ப்ரில்லியண்டாக பண்ணுவார், ப்ரில்லியண்டாக பண்ணுவார். அதே மாதிரி நீங்கள் கமல்ஹாசன் சார் கூடவும் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம், அவர் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் நல்ல டேலண்ட் தான். அவருடைய படத்தில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அதான், அவரும் நிறைய படம் நான் டூ போட்டிருக்கேன். நான் வந்து மகாராசனுங்கிற ஒரு படம் தான் அவருக்கு நான் ஹீரோ பண்ணேன், டைரக்டராக பண்ணேன், ஸ்டண்ட் டைரக்டராக பண்ணேன். அந்த படத்தில் வந்து அப்போ வந்து அவருக்கு வந்து இந்திரஜித்துங்கிற படத்தில் காலெல்லாம் உடஞ்சிருச்சு அவருக்கு, உடஞ்சி பேப்பரில் போட்டாங்க. நின்னா கால் வீங்கிறோம் அவருக்கு, நிற்கக்கூடாது. அப்படி நான் சொன்னால் நம்ம மாட்டேங்க. ஓப்பனிங் ஃபைட்லாம் 1.5 மணி தான் எடுத்தேன், ஆனால் அது பேர் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி அந்த படத்தில் ஃபுல்லாகவே அவர் கொஞ்சம் நேரம் தான் வந்திருப்பார். எடுத்தேன், ரொம்ப பிடிச்சி போய் தான் தேவர மகன் படம் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் அந்த படம் டைமில் தான் நான் ரஷ்யாவுக்கு ஒரு படம் போயிட்டேன், ரஷ்யா மொழியில் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அது பண்ண முடியல. ஆமாம், ஏன்னா நான் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணதுனால கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருப்பேன். என்னோடய டேட்டு கிடைக்கிறது அது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். இல்லை ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10 படம் ரிலீஸ்னால் 8 படம் என் படமாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு. அதனால் அந்த ஒரு படம் தான் அவருக்கு நான் ஆசைப்பட்டேன். அவரும் நல்லா ப்ரில்லியண்ட், என்ன கூட சொன்னார் ரஷ்யா போகும்போது நிறைய எடுத்துருவாங்கன்னாரு. சரி, இவர் ஏதோ கேட்குறாரு போல நினச்சேன், நிறைய அறிவு எடுத்துகிட்டு வாங்க, அங்கே உள்ளதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னாரு. ஆனால் அங்கே உள்ளதெல்லாம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்க தான் அவங்க எடுத்துக்கிறாங்களே, அவங்ககிட்ட இருந்து நம்ம எடுக்க வேண்டிய ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அப்படி? ஆமாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூடியூப்பில் அந்த மாதிரிலாம் ஜோக்காக வந்து வந்துருச்சு இல்லது, அது எப்படி ஒருத்தன் வந்து 100 பேர் அடிக்க முடியும் இப்படின்றாங்க, அங்கே போய் விழுறான் அப்படின்றாங்க, அங்கே போய் விழுறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுறது எப்படி, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அந்த மாதிரி சொல்கிறவங்களை பற்றி? அதாவது சிலம்பத்தில் கவசக்கலைன்னு ஒன்று இருக்குது, அது வந்து களம் விரட்டுதல் கவசக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாம் படை விரட்டுதல்னு சொல்லுவாங்க. ஒரு 100 பேர் இருந்தால் கூட அது விரட்டிடலாம். 100 பேர்? ஆமாம், விரட்டிடலாம். அதான் களம் விரட்டுதல், படை விரட்டுதல். அதுக்கு வந்து சரியான உடற்பயிற்சியும் மனசில் தைரியமும் பலமும் மட்டும்தான் இருக்கணும், அது பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபைட்டில் வந்து இப்போ வர்மக்கலையெல்லாம் தெரிஞ்சுன்னா விரல் வச்சு தொட்டாலே போதும், அடிக்கணும்லாம் பட வேண்டியதே இல்லை. இருந்தாலும் பவர்ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணுறவன் இப்போ ப்ரூஸ் வச்சுங்களேன், 1 அடியில் அவன் வந்து எழுந்திருக்க முடியாது.
ப்ரூஸ் லைட்டெலாம் ஒரிஜினல் ஐடி அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி அடிக்கும்போது எல்லாருமே வந்து டேமேஜ் ஆகிடுவாங்க. முதல்ல எதிரி பயந்துடக்கூடாது, எதிரியை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. என்னைக்கு வந்து நம்ம பயப்படுறோமோ புலி கூட பயப்படும் நம்மளை பார்த்து. நம்ம ஓட ஆரம்பிச்சோம் கடிக்க போவோம் அப்படின்றது அப்படி சாமி நின்றுட்டு இருக்கோம். பாருங்கள் நிறைய காட்டுவாசி இப்போ கூட நான் ஒரு மூணு நாளைக்கு யூடியூப்பில் பார்த்தேன், அவன் உள்ளே போயிட்டான் உட்காந்துருக்கான், அதை அவனை பார்த்துட்டே நிற்கிது. ஓட ஆரம்பிச்சா கடிக்க ஆரம்பிச்சு அவ்வளோதான், நாய் வரட்டுற மாதிரி. இப்போ அதனால் நம்ம தைரியமாக தான் எத்தனை பேர் வேணும் அடிக்கலாம். அதுக்கு வந்து உடம்புல தெம்பு வேணும், எக்ஸசைஸ் பண்ணணும், மனசில் நம்பிக்கை வேணும், முடியுங்கிற நம்பிக்கை வேணும். முடியும்னா எது வேணால் சாதிக்கலாம். 100 பேர் கூட அடிக்கலாம், அடிச்சிருக்காங்க. நம்ம மகாபாரதத்தில் பீமன் வந்து எத்தனையோ பேர் அடித்தாருன்னு சொல்கிறோம், அர்ஜுன் வந்து எவ்வளோ பேர் அடிச்சிருக்காருன்னு சொல்கிறோம். இது மாதிரி நிறையா உண்மையான நடந்த நிகழ்வு இருக்குது, இப்போவும் கரண்டில் நடக்கிறது இருக்குது. ப்ரூஸ்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஸ்லி ஒரே டைமில் ஒரு 25 பேர் ஒரே டைமில் அடிச்சிருவார். அது மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, நானும் ஏதோ கொஞ்சம் அடிப்பேன். அவரோட இளமையின் ரகசியம் பற்றி நிறைய விஷயம் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் காத்துட்டு